2021 காண ஐபிஎல் சீசனோட மொத மேட்ச் இன்னைக்கு நடக்க போது எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி ஃபேஸ் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு டீம்ல எந்த பேட்ஸ்மென்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த டீமுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாக்கலாமா? இந்த வருஷம் நடக்கிற ஐபிஎல் சீசன் பாத்தீங்கன்னா 14th வருஷம். அண்ட் இந்த சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது நடப்பு சாம்பியனான எம்ஐ. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி. ரெண்டு டீமே வந்து ஒன்னுக்கு ஒன்னு சலச்சது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஐ எல்லா வருஷமும் தொடர்ந்து கப்படிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வருஷம் எப்படியாச்சும் கப்படிக்கணும் அப்படின்னு எஃபர்ட் போடுற ஒரு டீம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் போன சீசன்ல தேவ்தத் பட்டிகல் அப்படின்ற ஒரு யங் பிளேயர் வந்தாரு. அதுல இருந்து அந்த டீம் பயங்கர சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி அந்த டீம்ல சஹல், விராட் கோலி, டிவிலியர்ஸ் அடிச்சு ஆடுறவங்க நிறைய பேர் இருந்தாலும் தேவ்தத் பட்டிகல் அந்த டீம்ல வந்தது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்சிபி இந்த வருஷம் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. மேக்ஸ்வெல் எடுத்திருக்காங்க ஆக்ஷன் சேல்ல. அதே மாதிரி விராட் கோலி, டிவிலியர்ஸ், முகமது சிராஜ், அப்புறம் நம்ம சஹல் அப்படின்னு டீமே வந்து ரெடியா இருக்கு. மும்பைல இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ட்ரோடக்ஷனே தேவை கிடையாது. ஒரு ஒரு பிளேயர்ஸும் அடிக்கிற அடியெல்லாம் பார்க்கும் போது அப்படி இடி மாதிரி விழுது. சோ இந்த ரெண்டு டீமுமே வந்து இந்த வருஷம் ஐபிஎலுக்கு வந்து பயங்கர ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையில தான் மேட்ச் நடக்க போகுது. போன வருஷம் மேட்ச் பார்க்கும் போது நம்ம எல்லாருமே நினைச்ச ஒரு விஷயம், அடுத்த சீசன்ல நிச்சயமா ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா கொரோனா மறுபடியும் வந்த ரீசன் காரணமா இந்த வாட்டியும் ஐபிஎல் வந்து ஃபேன்ஸ் இல்லாம தான் நடக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது மட்டுமா, இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா ஒரு ஒரு டீமோட ஹோம் கிரவுண்டே மாத்திட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப மும்பையை வந்து சென்னைக்கு போட்டாங்க, சென்னையை வந்து மும்பைக்கு போட்டாங்க அப்படின்னு எல்லா டீமோட ஹோம் கிரவுண்டை மாத்திட்டாங்க. ரீசன், மக்கள் கூட்டம் வரக்கூடாது. அந்தந்த ஊர்ல அவங்கவுங்க விளையாடினாங்கன்னா கண்டிப்பா ஆட்கள் வருவாங்க, பாக்குறதுக்கு கூட்டம் ஆயிடும். சோ நிச்சயமா வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கண்டிஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு 1 hour ஆச்சு தேவைப்படும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க பிசிசிஐ. சோ இந்த சமயத்துல சேப்பர் கிரவுண்ட பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ் சொல்லிருக்காங்க. பவுலர்ஸ்க்கு அவ்வளவு செட் ஆகாது இந்த கிரவுண்டு. பேட்ஸ்மேன் எவ்வளவு அதிகமா ரன்ஸ் அடிக்கிறாரோ அதை பொறுத்துதான் ஒரு டீமோட விக்டரி அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப மும்பை ஆர்சிபி விளையாடும் போது எந்த டீமோட பேட்ஸ்மேன்ஸ்கள் வந்து அதிகமா ரன்ஸ் அடிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து இந்த மேட்ச்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்ப ஏன் பவுலர்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, பவுலர்ஸ்க்கு இன்னைக்கு சேப்பாக் ஸ்டேடியமோட கண்டிஷன் வந்து ஃபேவரா இல்ல. சோ முழுக்க முழுக்க ஒரு டீம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அது அந்த டீமோட பேட்ஸ்மேன்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மும்பையிலயும் நல்லா விளையாடுற பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஆர்சிபிலயும் நல்லா விளையாடுற பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் புதுசா வர நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஆர்சிபில. சோ எந்த டீம் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. சோ எப்பவும் போல வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ரெண்டு மேட்சஸ்ல எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்தா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க.